ஹலோ எவ்ரிவான், குட் மார்னிங். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 11 o'clock தான் ஆகுது. நான் லஞ்சே முடிச்சிட்டேன், லைட் போடல, ஸோ கலர் இதாக தெரியுது உங்களுக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா காலையில் தக்காளி சட்னி செஞ்சோம், அது வந்து கொஞ்சம் காரம் அதிகமாகிடுச்சு. நைட்டு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி ஏதாவது பண்ணலாம் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். பட் டக்குன்னு இது தோணுச்சு, நம்ம வந்து சப்ஜி மாதிரி ஏதாவது பண்ணிடலாம், பன்னீர் சப்ஜி இல்லைன்னா பன்னீர் பட்டை மசாலா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஏன்னா சேம் பேஸ் தான் இல்லையா, தக்காளி சட்னி தான் பேஸு. பட் கடுகெல்லாம் நிறைய தெரியுது இல்லையா, அது தாளிச்சு விட்டது நான் தக்காளி சட்னிக்கு. அதை அப்படியே நான் சப்ஜியாக பண்ணிட்டேன், ஒன்றுமே பண்ணல. எண்ணெயில் வந்து போட்டு வதக்கிட்டு அதுக்கப்புறம் பன்னீரை போட்டு கொஞ்சம் மசாலாலாம் போட்டேன், அவ்வளோதான். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு, ரொம்ப நல்லாயிருக்கு ஆக்சுவலி டேஸ்ட்டு. சைடில் வந்து இந்த பக்கம் ஜீரா ரைஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இன்னைக்கு 11 o'clockே வந்து நான் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன், இங்கே பாருங்க, அவ்வளோதான் எங்களோட லன்ச் இன்னைக்கு ரெடி. ஓகே காய்ஸ், இது ஒரு சிம்பிள் டிப் மாதிரி தான் சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் தக்காளி சட்னிலாம் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா, பேலன்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஓகே காய்ஸ், இதை தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். பாய் பாய்.